Hello guys, I am back. இன்னைக்கு பாக்குற டாபிக் என்னன்னா WordPressல ஒரு பெஸ்ட் themes னு சொல்ல போனா GeneratePress அப்படினு சொல்லலாம். ரொம்ப ஃபாஸ்டா லோட் ஆகும். எந்த ஒரு பேஜ் பில்டருமே ஈஸியா இத வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ண முடியும், பேஜ் மேக் பண்ண முடியும் அப்படினு சொல்லலாம். சோ இந்த பர்టిక్యులர் இந்த தீமை எப்படி எடிட் பண்றது, இந்த மாதிரி லேஅவுட் எப்படி கொண்டு வரது, நிறைய லேஅவுட் டிஃபரண்ட் டைப்ல இருக்கு. பட் இருந்தாலும் இந்த லேஅவுட் எப்படி நம்ம கொண்டு வரது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். ஏனா நான் நிறைய பேருக்கு இந்த தீம்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன், அதனால இத பத்தி ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்ட்டா தீம்ஸ்ல அப்பியரன்ஸ் செக்ஷன்ஸ்ல போய் தீம் செக்ஷன்ஸ் போனீங்கன்னு வைங்களேன். தீம் செக்ஷன்ஸ்ல இதோட ஃப்ரீ வெர்ஷன் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இதே பாருங்க ஃப்ரீ வெர்ஷன், நீங்க வந்து GeneratePress னு சொல்லிட்டு சர்ச் பால் அடிச்சாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஆப்ஷன்ஸ், ஐ மீன் இதுக்கான தீம்ஸ் வந்துரும். இத ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் கொடுத்துருங்க ஃப்ரீ வெர்ஷனை. பட் இதை எப்படி நம்ம வந்து பிரீமியமா மாத்தணும் அப்படின்னு வச்சுங்களேன். பிரீமியமா மாத்துறதுக்கு ஒரே வழிதான், இந்த பிளகின்ஸ் வந்து ஐ திங்க் மற்ற தீம்ஸ் மாதிரி கிடையாது. இதுல வந்து இவங்க பிரீமியம் பிளகின் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், பிளகின் செக்ஷன்ஸ்ல போயிட்டு பிரீமியம் பிளகின் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ ஓகே, நீங்க வந்து இப்போ வீடியோ வேணா மேக் பண்றீங்க, ஆனா எங்கிட்ட பிரீமியம் பிளகின்ஸ் இல்லை அப்படின்னு நினைச்சா என்னோட சேனல்ல போயிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா லைசன்ஸ் கீ இருக்காது, வெறும் பிரீமியம் பிளகின். நான் லாஸ்டா வந்து டவுன்லோட் பண்ணது மட்டும்தான். அது வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி லைசன்ஸ் கீ நிறைய வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆக்டிவிட்டிஸால அது ஒரு பெரிய ஸ்டோரி, அது போயிடுச்சு, அதை விடுங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளகின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இப்போ நம்ம பிளகின்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்பியரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா GeneratePress இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னோட டெலிகிராம் சேனலில் போயிட்டு பிளகின்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க. GeneratePress ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் தீம் செக்ஷன்ஸில். இது கிளிக் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இதுக்கான ப்ரீமியம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ப்ரீமியம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட்டு செலக்ட் கொடுத்துட்டு பல்க் ஆக்ஷன்ஸில் போயிட்டு ஆக்டிவேட் கொடுக்கணும். ஆக்டிவேட் கொடுத்துட்டு அப்படியே கொடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இந்த ஆக்டிவேஷன், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த லுக்கு கொண்டு வர முடியும், இல்லைன்னா கொண்டு வர முடியாது. அதனால ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ அதை ஆக்டிவேட் கொடுத்துருங்க. எனக்குமே பாருங்கள் லைசன்ஸுக்கு எரர் தான், ஏன்னா நிறைய இடத்துல ஷேர் பண்ணி அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனிவேஸ், ஸோ அதை விட்டுலாம் நம்மளோட டாபிக் வரலாம். இப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம்னா கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸுக்கு போகலாம். டேரெக்டாக செகண்ட் ஆப்ல ஓபன் பண்ணலாம். இதை நான் ஆல்ரெடி கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா நீங்க தீம்ஸ் கஸ்டமைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஒரு 5 போஸ்டாவது எழுதுங்க. எழுதுனதுக்கு அப்புறம் கஸ்டமைஸ் பண்ணா ஈஸியா இருக்கும். எடுத்த உடனே வெறும் வெப்சைட்டை யாராலையும் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் ஏற்கனவே கஸ்டமைஸ் பண்ணி இருக்கிற என்னோட வெப்சைட்டை உங்களுக்கு ஷோ பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா என்னோட கிளையண்டோட வெப்சைட் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா சைடு ஐடென்டிட்டி இதெல்லாம் பேசிக்கா தெரியும். ஓகே, அதில் வந்து நம்மளோட டைட்டில், அடுத்து பார்த்தீங்கன்னா டேக் லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணிவிட்டு உங்களோட லோகோ அங்கே கொடுத்துருங்க. லோகோட சைஸ் வந்து செலக்ட் பண்ணிங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், ஏன்னா WordPress வரைக்கும் வந்துட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு சிம்பிள் விஷயம் தான். ஜஸ்ட் நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா லேஅவுட்டுக்கு வந்துடலாம். லேஅவுட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் கண்டெய்னரில் போனீங்கன்னா கண்டெய்னர் வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும். இந்த கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்டெய்னர் வந்து எவ்வளோ பெருசாகுது, சின்னதாகுது. ஸோ இது எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது. அடுத்தது பிரைமரி நேவிகேஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி நேவிகேஷன், இதெல்லாம் விட்டுலாம். ஸ்டிக்கி நேவிகேஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. மெயினாக ஸ்டிக்கி நேவிகேஷன் ஆஃப் பண்ணிட்டு ஃபேட் இருக்கும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடு இருக்கும். ஸ்டிக்கி நேவிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரோல் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக பாருங்கள், நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த நேவிகேஷன் பண்ணி மேலே ஷோ ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மெயினாக லேஅவுட்டுக்குன்னு பார்க்க போனோம் அப்படின்னு வைங்களேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைட் பாரு, சைட் பார் பார்க்க போனோம் அப்படின்னா சைட் பார்லாம் ஓகே. இந்த சைட் பார் வந்து லெஃப்ட் சைடில் வருமா, ரைட் சைடில் வரணுமா, இது எல்லாமே ஓகே. பிளாக் செக்ஷன்ஸ் தான் இப்போ நமக்கு மெயின். ஓகேவா, பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டா ஸ்க்ரோல் கொடுத்து கீழே வாங்க. கீழே வந்துட்டீங்கன்னு வைங்களேன். கீழே வந்தோடனே இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் நல்லா பாருங்க. இந்த செட்டிங்ஸ் எல்லாமே, இந்த செட்டிங்ஸ் மெயினாக வந்து அன்செக்ல இருக்கும். ஸோ இதை அன்செக் பண்ணியிருந்தா இது எல்லாமே வேற மாதிரி ஷோ ஆகும். ஸோ எனிவேஸ் ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செக் பண்ண உடனே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துடும். இந்த ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 லேஅவுட் செலக்ட் பண்ணிருக்கேன். 3, 4, 5 வரைக்கும் இருக்கு. நான் பண்ணிருக்கிறது என்னன்னா 2 லேஅவுட் செலக்ட் பண்ணிட்டு ஃபீச்சர் போஸ்ட் வந்து ஷோ ஆகிற மாதிரி வச்சிருக்கோம். ஃபீச்சர் போஸ்ட்னா ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட் வந்து பெரிய சைஸ்ல வச்சுட்டு கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ்ல கொடுத்துருக்கேன். ஸ்மால் சைஸ்ல இதுல வந்து எக்ஸ்பர்ட்லாம் இருக்கு பாருங்க. அந்த டெக்ஸ்ட் வந்து கம்மியா இருக்கிறது, பெருசாகிறது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரும். ரீட் மோட் பட்டன் இது எல்லாமே நார்மல் தான். பட் கண்டெய்னர் தான் ரொம்ப முக்கியம், நம்மளோட லேஅவுட் தான். ஸோ அது எல்லாமே சிம்பிளா நீங்க பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஏன்னா வீடியோ ரொம்ப லெங்க்தாக இருக்கும். அட் த சேம் டைம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவில் என்னென்ன டிஸ்பிளே ஆகணும், போஸ்ட்டுக்கு என்னென்ன டிஸ்பிளே ஆகணும், அதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ நான் வந்து இந்த டைட்டில் இருக்கு இல்லையா, இந்த டைட்டில் என்னோட ஸ்டைலுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் ஒரு தீம்ஸும் கூகுளில் இண்டெக்ஸ் ஆகும்போது என்ன ஆகுனா ஒரு வெப்சைட்டும் என்னதான் தீம்ஸ் ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க டிஃப்ரெண்ட் டைப்பில். ஏன்னா இப்போ நான் எதுக்கு உங்ககிட்ட ஒரு சில விஷயத்தை ஃபுல்லாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா எந்த அளவு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணிருக்காங்களோ அந்த அளவு கூகுளில் இண்டெக்ஸ் ஆகும், ரேங்கும் ஆகும். அதே சேம் டாபிக் சேமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதே எல்லாமே அவங்க என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறது ஒரு பெரிய தப்பு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபீச்சர் இதை பாருங்க, அபவ் டைட்டிலுக்கு மேலே ஃபீச்சர் இமேஜ் வர மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இன்செல்ஃப் உங்களோட தனிப்பட்ட ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு ரொம்ப டைம் எடுத்துங்க. ஏன்னா தீம்ஸ் எடிட்டிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டெய்னர் ஆப்ஷன் மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்றேன், ஓகேவா? அதில் பேஜஸில் போய்க்கலாம். அதில் மெயினாக ஸ்க்ரோல் கொடுத்து மேலே பண்ணிங்கன்னா வைங்களேன். அதே பாருங்க, நான் வந்து இதில் வந்து 10 கொடுத்துருக்குறேன். இதில் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுக்குறோமோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வேர்ட்ஸ் கீழே பாருங்கள். இந்த வேர்ட்ஸ் எவ்வளோ ஷோ ஆகுது பாருங்கள். இந்த ரீட் மோர் பட்டன் எனபிள் கொடுத்துருக்குறேன். இந்த வேர்ட்ஸ் வந்து 10 மட்டும் கொடுத்துருக்குறேன். எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து 15 கொடுக்கலாம், 20 கொடுக்கலாம், கொடுக்காம வெறும் டைட்டில் கூட ஷோ பண்ணலாம், ஓகேவா? அதுதான். இப்போ இதில் வந்து ஃபியூச்சரில் பாருங்கள், நான் வந்து டேக்கில் இது எல்லாத்தையுமே அன்செக் பண்ணியிருக்கிறேன். என்ன ஷோ பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரீட் மோர் பட்டன் மட்டுமே. இதை பாருங்கள், இது மட்டும்தான் ரீட் மோர் பட்டன் மட்டுமே நான் வச்சுருக்கிறேன். அதே கூட ஆஃப் பண்ணணும் அப்படின்னு ஆஃப் பண்ணிக்கலாம். பாக்கி எதுவுமே நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், எல்லாத்தையும் அன்செக் பண்ணியிருக்கிறேன். இதை பாருங்கள், ரீட் மோர் பட்டனுமே போயிடுச்சு. சிம்பிள் போஸ்ட் மட்டும் ஷோ ஆகுது. அதே சிங்கிள் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே சிங்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சிங்கிள் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன தெரியணும், ஒரு போஸ்ட் ஓப்பன் பண்ணணும் வைங்களா, அந்த போஸ்ட்டில் என்னென்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் வந்து செக் அன்செக் பண்ணிக்க முடியும். இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ். ஓகே, பேக் வந்துடலாம். அடுத்தது இதில் ஃபுட்டர் செக்ஷன்ஸ்லாம் இதில் ஆட் பண்ண வேண்டாம். டேரெக்டாக பட்ஜெட்டில் போயிடலாம். பட்ஜெட்டில் போயிட்டு ஃபுட்டர் பார் இருக்கும். ஃபுட்டர் பாரில் நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஜஸ்ட் பேஜஸ் மட்டும் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இந்த வெப்சைட் ஒர்க் போயிட்டுருக்கு. இதில் வந்து நீங்கள் வந்து பேஜஸ் கொடுக்கலாம். அடுத்தது வந்து பாப்புலர் டேக் கொடுக்கலாம். அடுத்தது உங்களோட லேபல்ஸ் ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்க முடியும். மெயினாக இப்போ இதில் இந்த டைட்டில் மட்டும் போல்டாக தெரியுது பார்த்தீங்களா. அந்த ஹோம் பேஜ் செட்டிங்ஸ் இதெல்லாம் நார்மல் தான். அதில் உங்களோட ஸ்டைலுக்கு பண்ணுங்கள். எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணுற மிஸ்டேக்ஸ் மட்டும் எதுலேயுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட் தீம்ஸ் எடிட் மட்டும் கிடையாது, ஃபுல்லாத்தையுமே சொல்கிறேன். இப்போ அடிஷ்னல் சிஎஸ்எஸ்ன்னு ஒன்று இருக்கும். இந்த அடிஷ்னல் சிஎஸ்எஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிஎஸ்எஸ் ஆட் பண்ணியிருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த டைட்டில் வந்து போல்ட் ஆகும். இப்போ நான் அதை கட் பண்ண உடனே பாருங்கள் சின்னதாகிடுச்சு, ஓகேவா? இதை ஆட் பண்ண அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பெருசாகும். ஓகே, இதன் உங்களுக்கு இதை எப்படி எழுதணும்னு வச்சிங்களேன். இப்போ நான் ஜஸ்ட்டு நோட் பேட் ஓப்பன் பண்ணுறேன். நோட் பேட் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட்டு ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. இதை எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மேனுவலாக கூட எழுதிக்கிறோம். Ctrl+ கொடுத்தா ஜூம் ஆகும். இது பாருங்கள், நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு கூட இதை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். இது அப்படியே எழுதுனீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டைட்டில் மட்டும் என்ன ஆகும்னா போல்ட் ஆகிடும். அதுதான் ஒரு சிம்பிள் ஒர்க் தான் இந்த தீம்ஸு. இதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற தீம்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது பிளகின்ஸ்லாம் பை டிஃபால்ட் அதிலே நம்ம டேரெக்டாக ஜிப் ஃபைல் வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னு வைங்களேன், அதிலே எல்லாமே ஆகிடும். என்னென்ன பிளகின்ஸ்லாம் தேவையோ அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். பட் ஒரு சில தீம்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரீமியம் பிளகின்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அதனால நம்ம அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே கண்டெய்னர் வந்து 3 கண்டெய்னர் வைக்கலாம், ஃபுல் வித்துமே வைக்கலாம். இந்த மாதிரி ஸ்பேஸ் வராமல் இதெல்லாம் இன்ஸ்டால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக நீங்கள் உங்களோட ஸ்டைலுக்கு என்ன வருதோ அதை மட்டும் பண்ணுங்கள். மற்றபடி இது மெயினாக இந்த மாதிரி லுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கலாம், ஓகேவா? இப்போ இதில் வந்து கரெக்டாக போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. இங்கே 2 போஸ்ட் இருக்குது. இப்போ மேலே ஒரு ஃபீச்சர் இமேஜ் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 9 போஸ்ட் ஷோ பண்ணியிருக்கேன். மேபி இதில் வந்து 10 போஸ்ட் இருந்து வைங்களேன், இந்த இடத்துல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 1 போஸ்ட் மட்டும் ஷோ ஆகும். அப்போ அந்த மாதிரி டயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா மெயின் போஸ்ட்டில் எத்தனை ஷோ ஆகணுங்கிறதுக்காக டேரெக்டாக செட்டிங்ஸ் போகலாம். செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸில் ரீடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜில் என்னென்ன எத்தனை போஸ்ட் ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்கள் 9 போஸ்ட்டு. எதுக்காக நான் 9 போஸ்ட்னா ஃபஸ்ட்டு பேஜில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மெயினாக 1 போஸ்ட்டு ஷோ ஆகுது. மேபி இங்கே 2 போஸ்ட்டு ஷோ ஆகிற மாதிரி இருந்தால் 10 வச்சா தான் கரெக்டாக இருக்கும். கீழே ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தால் இல்லைனா டவுனில் பார்த்தீங்கன்னா 1 போஸ்ட் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு இங்கேயுமே சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. இங்கேயுமே உங்களோட ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பப்ளிஷ் கொடுத்துடலாம். பப்ளிஷ் கொடுத்துட்டு ஜஸ்ட் கட் பண்ணிவிடுங்க. இதுதான் வந்து ஜெனரேட் ப்ரெஸ்ஸோட சிம்பிள் அவுட்லுக் நான் கொடுத்துருக்குறேன். கண்டெய்னர் கரெக்டாக கொடுத்துட்டு லேஅவுட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடிஷ்னல் சிஎஸ்எஸ் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட டிசைன் என்ன பண்ணுங்கள். ஏன்னா கலர் செட்டிங்ஸ்லாம் அதிலே இருக்குது இல்லையா. கலர் என்ன கலரில் கொடுக்கணும், என்ன மாதிரிலாம் நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களோட டிசைனுக்கு பண்ணும்போது அவுட்லுக் நல்லாயிருக்கும். கூகுளுக்கு முன்னாடி போகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா ஒர்க்குமே அப்படி தான் பண்ணணும். தேங்க்யூ.